ஜோ என்னடா உனக்கு பாருடா. என்னதுடா இது பாருடா. சரி வா உக்காரு பாப்போம். ஏதோ பாரதியார் கவிதான்னு போட்டிருக்கு, ஒண்ணுமே புரியல. என்னன்னே தெரியலடா, எப்படி படிக்கணும் கூட எனக்கு தெரியல. ஆமா ஆனா இது தமிழ் தாங்க. என்னன்னு புரியாது, புரியலையே. ஏதாச்சும் பெரியவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். என்ன பண்றது? ஏய், நம்ம கிளீனிங் தாத்தா இருக்காருடா, அவர் ரொம்ப வயசான ஆளு, அவர் தமிழ் கூட படிக்க தெரியும். ஆமா, அவர் போய் கேட்போமா? வா போலாம். இருக்கார் பாருடா. தாத்தா, தாத்தா படிங்க. என்னப்பா தாத்தா, சோர்ந்து எடுத்தோம், எப்படி படிக்கணும் தெரியல, போய் சொல்லுங்களேன். தம்பி, இது பேரு பாரதியார் கவிதை. இதுல வந்து பாரதிய பத்தி போட்டிருப்பாங்க. பாரதியாரு அப்பவே அப்படி இருந்த ஆளு, வெள்ளைக்காரங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டினவர். பாரதியாரு தன் பாட்டிலேயே மக்களுக்கு சுதந்திரத்தை ஊட்டி வளர்த்தாரு. யூ டூ டேக் திஸ் ஏரியா, யூ டூ திஸ் ஒன், நோ ஒன் ஷுட் டூ எனி திங் அகேன்ஸ்ட் அஸ். ஓகே. Emergency. What the hell is this? You go and find him now. I want him right now, right here. Take this and find him. Take everyone here. You two go with him. You two also take. Want him immediately. Okay, disperse. Yes sir. அப்பே மனுஷன் எப்படி இருந்திருக்காருடா, சூப்பர்ரா. அந்த கதையை விட அந்த தாத்தா சொல்றது செம்மையா, அந்த சும்மையா இருந்துச்சுல. ஆமாடா, கேக்கும் குஸ் பம்ஸா இருக்குடா. ஆனா அவரு அப்ப இருந்ததை விட இப்ப இருந்திருந்தா இந்த சமுதாயத்தை திருத்தி என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அவர் பாட்டிலேயே. அப்ப திருப்பி கூட்டிட்டு வந்தா அவரை எப்படி முடியும்டா? அது ஒரு ஃபார்முலா இருக்கு, போடா. ஏ உண்மையாடா? அந்த ஃபார்முலா நேத்தா கண்டுபிடிச்சேன். அது கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி, அது நேற்று பண்ணி பார்த்தேன் நான். அது கண்டிப்பாக வாட்ச் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாஸ் ட்ராவல் பண்ணி பாரதியை திருப்பி கூட்டு வர முடியும். எப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சாயங்காலம் முடிச்சிடுவேன். சரி ஓகே, சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே ஜோ, இப்போ ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நம்ம லேப்டாப்பில் ஏற்றுறோம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் ரூம் போயிட்டு லேப்டாப்பில் ஏற்றுறோம், லேப்டாப்லேருந்து வாட்ச் ஏற்றுறோம், நம்ம பாஸ் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, வா உழுப்பலாம். ஓகே, அங்கே போகலாம்டா. ஓகே உட்கார். ஓகே ஜோ, நான் ஃபார்முலா சொல்கிறேன், டக்கு டைப் பண்ணு. ஓகே, சரி. ஹேஷ் அண்டர்ஸ்கோர் ஆக்டிவேஷன் கோட் ரெடி. சரி ஓகே ஜோ, இப்போ கோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நான் வாட்சில் ஏற்றுறோம். சரி, நம்ம பாஸ்வேர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஏற்றுறேன். இவனை இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும். ஆ, ம் ஏ ஆக்டிவேட் ஆயிடுச்சுரா. ஹே, ஆக்டிவேட் ஆயிடுச்சா? ஆமாம் ஜோ, எஸ் பா, பாஸ் போகலாம். ஓகே ஓகே ஜோ, இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சரி, நம்ம பாஸ் போகிறோம், பாரதியை கூப்பிட்டு வரோம். ஓகே ஓகே, எப்போ போகலாம்? 1901. ஓகே ஓகே, ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் நான் போகிறேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு. ஓகே, சரி. அவினாஷ், நம்ம வந்துட்டோம் ஜோ. சூப்பர் ஜோ. ஆமாம், பாஸ் பண்ணிட்ட ஜோ. பாரதி அது இருக்காரா? ஆ, வா போகலாம். தம்பி தம்பி, எங்கே செல்கிறீர்கள்? பாரதியார் பார்த்துறோம். இல்ல இல்ல, நீங்க போக கூடாது, நீங்க போக கூடாது, ஒரே வாட்டி போக கூடாது. நீங்க போ, அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, போனீங்கன்னா நீங்க ஏதோ கோவில் காவ. ஒரே வாட்டி போக கூடாது தம்பி. என்னடா, இவ்வளவு தூரம் வந்து பாரதி பார்க்க முடியாம போயிருச்சேடா. சே, வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்ததோ. சரி வா, என்ன பண்றது, அவ்வளவுதான், ஒருமே போய் உட்காருவோம். வா வா, அங்க இடம் காலியா இருக்கு, அங்க போய் உட்காருவோம். வா, சரி. என்ன பண்றது, சுபா. இவ்வளோ தூரம் வந்து பாரதியை பார்க்க முடியாமல் போயிடுச்சுரா. ஆமாண்டா, பாரதியார் கண்ணு முடியும் பார்த்தும் பார்க்க முடியாமல் போயிடுச்சுரா. அதுவும் பாடுறா. கேம் ஓவர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாருடா பாருடா, ஜெயிப்பதுங்கு யாருடா? காற்றாக புயலாக வரும். அடே, யாரடா நீங்கள்? ஏன் என்னை பார்க்க வந்துள்ளீர்கள்? அயல் நாட்டின் தூதுவர்கள் தானே நீங்கள்? நீங்கள் பாரதி தானே? ஆம், நான் பாரதியே. உமக்கு என்ன வேணும்? நீங்கள் யார்?
பாரதி, ஒரு சொல்வதை கேளுங்க. சொல். நாங்கள் பாஸ்ட்ல இருந்து இந்த டைம் ஆச்சு முடியுமா இங்கே வந்திருக்கோம். இப்போ யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? இல்லை பாரதி, உண்மையாக சொல்கிறோம். நாங்கள் அயல் நாட்டாரின் உளவாளிகள் தானே நீங்கள்? இல்லை இல்லை பாரதி, நான் நம்பவே மாட்டேன். இல்லை பாரதி, ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. முடியவே முடியாது, என்னை விட்டு செல்லுங்கள். பாரதி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லை இல்லை, முடியவே முடியாது, என்னை விட்டு செல்லுங்கள். பாரதி ப்ளீஸ், பாரதி பாரதி ப்ளீஸ், விட்டு செல்லுங்கள். பாரதி பாரதி கேளுங்க. விடுங்களடா, விடுங்க, வாங்க பாரதி, விட்டு செல்லுங்கள். உங்களுக்கு தேவை, விடுங்க பாரதி, ஒரு நிமிஷம். என்ன இடம் இது? புதிதாக உள்ளது, ஆங்கிலேயரின் கோட்டையா? இதிலிருந்து எப்படி செல்ல வேண்டும்? எனக்கு தெரியும் எப்படி செல்ல வேண்டும். விட்டு செல்லுங்கள். ஒரு நிமிஷம் நில்லுங்க பாரதி. பாரதி சொன்ன கேளுங்க. பாரதி சொல்றதை கேளுங்க. பாரதி, என்ன இடம் இது? புதிதாக இருக்கிறது. அப்படியென்றால் உண்மையாகவே எதிர்காலத்திற்கு வந்து விட்டோம் பாரதி. அப்படியென்றால் நம் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டதா பாரதி? பராசக்தி, என் மனம் நெகிழ்கிறது, சந்தோஷம். டைம் ஆயிடுச்சு பாரதி, நம்ம டைம் டிராவல் பண்ணி 24 மணி நேரம் தான் இருக்க முடியும். ஆமானுடா, வா செல்லலாம். வாங்க செல்லலாம். வீர சுதந்திரம் அடைந்து விட்டோம், வீர சுதந்திரம் அடைந்து விட்டோம். மானுடா அங்கு பார், அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஆமாம் பாரதி. நானே ஏடா குட்டா டம்மா டுமா சர்க்கி யமனே நம்பா மல்லே பண்ணு வந்தா ஒர்க்கு பட்டினி மேல வந்தா அதுக்கு பேரு லக்கி ஓடேவ வழியில நீ மாட்டிக்கி நாடுக்கு அதுக்கு புக்கரே. பார் மானுடா, அவன் மேல் ஏதோ ஒரு விலங்கு அமர்ந்துள்ளது. ஐயோ பாரதியார், முழங்கல்ல அவரது முடி. என் மனம் உரைகிறது. வாங்க பார்க்கலாம். தம்பி என்ன முடியுது, இப்படி விட்டு எப்படி விட்டு தெரியாது அவனுக்கு. படா பூமே, அவன் ஏன் எப்படி அமர்ந்துள்ளான்? வா என்னவென்று கேட்போம். தம்பி தம்பி ஏ தம்பி, என்னடா மானுடா, மானுடா உன்னைத்தான். ஏ தம்பி, உன்னைத்தான் மானுடா. பேசு தம்பி, என்ன என்ன ஆயிற்று? டயர்டா இருக்கு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி. அப்படியென்றால் நான் பாடிய பாடல்கள் எல்லாம் வீணா? இந்த நாடு சுதந்திரம் அடைந்தும் என்ன பயன்? என் மனம் உரைகிறது. அப்படி இல்லை பாரதி, நம் சுதந்திர இந்தியாவின் குடியரசு தலைவர் ஒரு பெண்தான். அவர் பெயர் திருமதி திரௌபதி முர்மு. அப்படியா? ஆமாம் பாரதி. ஆமாம் பாரதி, இப்பொழுதெல்லாம் இந்தியாவில் பெண்கள் ஆணுக்கு நிகராக வந்துவிட்டனர். இந்த நாட்டில் நடக்கும் தீமை பற்றியே பேசுகிறீர்கள், நன்மை பற்றியும் நீங்கள் பேச வேண்டும், அதான் உண்மை. ஆஹா, என்ன ஒரு அதிசயம், என் மனம் இப்பொழுதுதான் மகிழ்ச்சி. இந்த காலத்திலும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடமா? மிகவும் பசுமையாக குருவி குருவி. ஆம், அழகாக இருக்கிறது, என் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. பாரதி டைம் ஆகுது பாரதி. ஆமாம் பாரதி. ஆமாம் அல்லவா? 5 நிமிஷம் இருக்கு பாரதி. ஐயோ, அனைத்து நேரங்களிலும் என்னை போல் ஒருவன்தான் வந்து இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்றில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக பாடுபட வேண்டும். மாற்றத்தை மற்றவரிடம் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கான தொடக்கத்திற்காக இருக்க வேண்டும். வாழ்க பாரதம். மானுடர்களே, நான் செல்கிறேன். பாரதி பாரதி பாரதி. சே, போயிட்டாருடா, ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஏ, இது குரல் கேக்குதுரா. தேடிச்சோரனிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மகிழ அன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.